ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம் ஆழ்வார்களினுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவெம்பாவை பதிவுகள் இருந்த காரணத்தினால் நாம் ஆழ்வாரை தொடர்ந்து சிந்திக்க முடியல இதிலிருந்து தொடர்ந்து நாம் ஆழ்வார்களை சிந்திக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்காவது ஆழ்வாராக விளங்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தருமமிகு சென்னை என்ற ஞானியர்களால் பாராட்டப்படக்கூடிய சென்னைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஓர் அற்புதமான திருத்தலம் திருமழிசை என்கின்ற திருத்தலம் இந்த திருமழிசை திருத்தலத்திலே வாழ்ந்து வந்த தம்பதிகள் பார்க்கவர் கனகாங்கி மிக உயர்ந்த ஞானத்தை தன் அகத்தே கொண்ட இந்த தம்பதிகள் இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து நீண்ட நாள் குழந்தை வேண்டி இறைவனை வணங்கி இறை அருளினால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது பிறந்த குழந்தையை பார்த்தபோது அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் இங்கே அதிர்ச்சி அடைந்தார்கள் ஏன்னா அந்த குழந்தை எல்லா குழந்தைகள் போல இல்லை வித்தியாசமான ஒரு உருவம் இருக்குது என்ன இருக்குது தலையில் கை காலில்லை வெறும் பிண்டம் மட்டும் இருக்கிறது பார்த்தவர்கள் அதை குழந்தைன்னே சொல்ல முடியாது உருவம் இருந்தால்தானே அது குழந்தை ஒரு பிண்டத்தை இறைவன் நமக்கு இப்படி கொடுத்து விட்டாரே என்ன காரணம் இருவருக்கும் புரியல இனிமேல் நாம் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தம்பதிகள் அந்த பிண்டமான குழந்தையை எடுத்து கொண்டு போய் இந்த பிரம்புகள் வளரக்கூடிய காடு நம்ம பிரம்பு பின்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரம்பு இயற்கையாக பூமியிலிருந்து மூங்கில் போல வளரக்கூடிய அந்த காடு அந்த பிரம்பு காட்டின் அடித்தூற்றில் கொண்டு போய் அந்த பிண்டத்தை வைத்துவிட்டு நாராயணா நீ தந்ததை நாங்கள் உனக்கே திரும்ப தந்துவிட்டோம் எங்களுக்கு விட்ட வழியே நாங்கள் செல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அந்த தம்பதிகள் சென்று விட்டார்கள் சக்கரத்தின் அம்சமாக இந்த பூலோகத்திற்கு வந்த குழந்தை அது என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் அல்லவா அதனால் நாராயணரும் எம்பெருமாட்டி மகாலட்சுமியும் அந்த இடத்திற்கு எழுந்தருளி அந்த குழந்தையை ஆசீர்வாதம் செய்தார்கள் அந்த பிண்டமாக இருந்தது குழந்தையாக மாறி தலை கை கால்கள் முளைத்து அந்த குழந்தை அந்த பிரம்பு தூற்றின் கீழே இருந்து அழ ஆரம்பிக்கின்றது அந்த அழுகுரலை கேட்டு அவ்வழியாக வந்து கொண்டிருந்த திருவாளன் என்பவர் அந்த குழந்தையை போய் பார்க்கின்றார் அழகான இந்த குழந்தை ஆண் குழந்தை தெய்வீக அருளோடு ஒளிவீசிக் கொண்டிருக்கக்கூடிய ஞானக் குழந்தையை யார் இங்கே விட்டு சென்றார்கள் அப்படின்னு சுற்றி சுற்றி தேடி பார்த்தார் அந்த குழந்தைக்கு உரிமையானவர்கள் அங்கு யாரும் இல்லை குழந்தையில்லாத தனக்கு இறைவன் கொடுத்த பெரும் வாரிசு என கருதி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய மனைவியின் இடத்திலே கொடுக்கின்றாள் அந்த அம்மையாருக்கு இறையொருளால் பால் சுரந்து வழிகின்றது குழந்தை பால் குடிக்க மறுத்து விடுகின்றது பால் குடிக்காவிட்டால் குழந்தை அழுமே அழும்போது பால் கொடுக்கலாம் என தாய் தந்தையர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை அழவும் இல்லை சரி பாலை நிராகரித்து விட்டதே தாய்ப்பால் தான் இதற்கு விருப்பம் இல்லை போலும் வேறு பாலாவது கொடுத்து பார்க்கலாம் என்று வெள்ளிக் கிண்ணத்திலும் தங்கக் கிண்ணத்திலும் பாலூட்டி பார்க்கிறார்கள் அந்த குழந்தை பாலை மறுத்து விடுகிறது பால் குடிக்காது எத்தனை நாள் இந்த குழந்தை இருந்துவிடப் போகிறது பசித்தால் அழும் பால் கொடுக்கலாம் என்ற தாய் தந்தியர்கள் உறங்கிவிட்டார்கள் அடுத்த நாள் காலை எழுந்தால் எந்த புன்னகையோடு குழந்தை உறகியதோ அதே புன்னகையோடு காலையில் கண் விழிக்கின்றது குழந்தை மிகவும் சுறுசுறுப்பாக ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் உணவே எடுத்துக்கொள்ளவில்லை இதை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது ஒரு தெய்வீக குழந்தை தான் உணவே எடுத்துக்கொள்ளாது இந்த குழந்தை எந்தவித சோர்வும் இன்றி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதே இதனுடைய தெய்வீக தேஜஸ் சிறிது கூட குறையவில்லையே இந்த தெய்வீக குழந்தையை இறைவன் நமக்கு பரிசளித்தாரே என அவர்கள் அந்த குழந்தையை நினைத்து நினைத்து மகிழ்வது அக்கம் அக்கம்பக்கம் இருப்போர்க்கெல்லாம் இந்த செய்தி பரவியது அங்கே வாழ்ந்த ஒரு வயதான தம்பதியினர் சற்று தூரத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தெய்வீக தம்பதியினர்கிட்ட கிடைத்த இந்த குழந்தையை போய் பார்க்கலாம் அப்படின்னு பலரும் புறப்பட்டு வருகின்றார்கள் அப்போது அந்த வயோதிக தம்பதியினரும் புறப்பட்டு வருகின்றார்கள் இந்த தெய்வ குழந்தையை பார்க்கணும்னு வந்து பாக்குறாங்க வரும்போது அந்த அம்மா என்ன பண்றா ஒரு கிண்ணத்தில் பால் எடுத்து கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு அன்போடு கொடுத்து பார்க்கின்றார்கள் கண்ணா இந்த பாலையாவது ஏற்றுக்கொள் எத்தனை நாள் நீ இப்படி பட்னியா இருப்ப இதை ஒரு பிரசாதமாக நீ எடுத்து கொள்ள கூடாதா தெய்வத்தினுடைய அருள் கடாட்சமாக விளங்குகின்ற உனக்கு இதை தருவதற்காக அன்போடு இந்த வயோதிக காலத்தில் நாங்கள் வந்திருக்கோமே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என அந்த குழந்தைகிட்ட அன்பா பேசி அந்த பாலை அந்த வயோதிக தம்பதியினர் ஊட்டிய போது அந்த குழந்தை அந்த பாலை குடித்தது இதுவரை பாலே குடிக்காத அந்த குழந்தை இந்த வயோதிக தம்பதிகள் கொடுத்த பாலை குடித்தவுடன் பெற்றோர்கள் முதல் கொண்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த தம்பதிகளோ சொன்னாங்க தினம் நாங்களே கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் நீங்க சம்மதிக்கணும்னு கேட்டாங்க தாராளமா கொடுங்க அப்படின்னு தாய் தந்தையர் அனுமதித்தனர் தினம் அந்த குழந்தைக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பதே அந்த வயோதிக தம்பதிகளுக்கு ஒரு பணியாக மாறி போனது கொஞ்ச நாள் ஆச்சு இந்த குழந்தையும் வளர்ந்து விட்டது வளர்ந்த அந்த குழந்தை ஒரு நாள் தான் குடித்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய பாலை அந்த தம்பதிகளிடத்திலே கொடுத்து இந்த பாலை நீங்கள் பருகுங்கள் என்று கூறியது அந்த தம்பதிகளும் தெய்வம் தருகின்ற அருட்பிரசாதமாக நினைத்து கொண்டு அந்த பாலை பருகினார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்க அந்த பாலை பருகி முடித்த உடனேயே அவர்களுடைய வயோதிக தோற்றம் போய் இளமையான தோற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டது உங்கள் மூலமாக ஒரு ஞான குழந்தை உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பது நியதி ஆகவே உங்களுக்கு நாராயணர் கொடுத்த பரிசு இது என்று அந்த குழந்தை சொன்னது அந்த வயோதிக தம்பதிகளுக்கு அதன் பிறகு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை கொண்டு வந்து இவர் முன்பு கிடத்தினார்கள் திருமழிசை ஆழ்வாராக விளங்கக்கூடிய இவர் முன்பு அந்த குழந்தையை கிடத்திய போது கணிக்கண்ணன் என்று அந்த குழந்தைக்கு பெயரிட்டு அந்த குழந்தையை அருட்பார்வையினால் நோக்கிய போது பல்வேறு கலைகளும் ஞானமும் அந்த குழந்தைக்கு சித்தியானது இப்படி தன்னுடைய இளமை பிராயத்தை திருமழிசையிலேயே துவங்கியதனால் இவரை திருமழிசை ஆழ்வார் என பக்தர்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள் இளமையிலேயே தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு விமோச்சனம் ஏற்படுவதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் சொன்னார் ஒரு ஏழு வயது வரை அவர் திருமழிசையிலேயே இருந்தார் அதற்கு பிறகு தலங்கள் தோறும் சென்று பெருமாளை வழிபட ஆரம்பிக்கின்றார் இப்படி ஒவ்வொரு தலமாக சென்று எம்பெருமானுடைய புகழை பாடி பரவி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் மிக உயர்ந்த காஞ்சிமாநகரத்திற்கு வருகின்றார் ஏழு முக்தி தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய காஞ்சிமாநகரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னனின் மனைவி திருமழிசை ஆழ்வாரினுடைய பக்தையாக விளங்குகின்றாள் அந்த சபையில தான் கணிக்கண்ணன் புலவராகவும் இருக்கிறார் இந்த கணிக்கண்ணன் யார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கணிக்கண்ணன் புலவராக இருக்கக்கூடிய அந்த சபையில் ஒரு நாள் இந்த மன்னரிடத்திலே பல முறை அவருடைய மனைவி அப்படிங்கிறதுனால அவர் திருமழிசை ஆழ்வாரினுடைய சிறப்புகளை எல்லாம் இருக்கின்றார் அவர் இப்போது காஞ்சி மாநகரம் வந்திருக்கிறார் என்கின்ற தகவலும் மன்னனுக்கு வருகிறதா அப்போ உடனே அவர் என்ன பண்றார் கணிக்கண்ணனை பார்த்து சொல்றாரு அப்பா அவரை ஒரு முறை இந்த அரசவைக்கு அழைத்து கொண்டு வா நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறேன் அதற்கு கணிக்கண்ணன் சொல்றாரு திருமழிசை ஆழ்வார் இருக்கின்ற இடத்திற்குத்தான் போய் நாம் தரிசனம் செய்ய வேண்டுமே தவிர அவரை நாம் அரசவைக்கு அழைத்து அவர் வந்து உங்களை பார்க்க முடியாது அப்படி நியதி கிடையாது அவர் குரு குருவை தேடி நாம தான் போகணும் நம்மளை தேடி அவர் வரமாட்டார் அப்படிங்கிற சரி என்னை தேடி வர வேண்டாம் என்னை புகழ்ந்து ஒரு பாட்டாவது அவரை பாட சொல் அப்படின்னு கேட்குறேன் அதற்கு கணிக்கண்ணன் சொல்கிறாரு உம்மை புகழ்ந்து பாடுவது அவருக்கு பணி பணியல்ல பெருமாளை புகழ்ந்து பாடுவதே பணி எந்த மனிதர்களையும் அவர் புகழ்ந்து பாடுவது இல்லை நாராயணனை மட்டுமே புகழ்ந்து பாடுவதையே தனக்கு பணியாக கொண்டிருக்கிறார் ஆகவே உங்களை புகழமாட்டார் இதை கேட்டால் யாருக்கு தான் கோபம் வராது கோபப்பட்ட அவர் என்ன பண்ணாரு என்னை புகழ்ந்து பாடமாட்டார்னு சொல்றியே அப்புறம் நான் இருக்கிற ஊர்ல நீ எதுக்கு அவர் எதுக்கு நீ இந்த ஊரை விட்டு வெளியே போகணும் இது என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவை மன்னர் பிறப்பித்து விட்டார் இந்த செய்தி திருமழிசை ஆழ்வாருக்கு தெரிந்து விடுகின்றது கணிக்கண்ணன் ஊரை விட்டு புறப்படுகிறார் என்கின்ற செய்தியை தெரிந்து கொண்ட திருமழிசை ஆழ்வார் என்ன பண்றார் காஞ்சி மாநகரிலே அவர் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமாளாக விளங்குகின்ற திருவெக்கா என்கின்ற திருத்தலம் இன்றைக்கும் அந்த கோவில் இருக்கு அந்த திருவெக்கா என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பெருமாள் அப்படியே அழகா பாம்பனை மேலே பள்ளி கொண்டு படுத்திருக்கிறார் அந்த பெருமாளை பார்த்து கேட்குறார் பெருமாளே மன்னன் உத்தரவு உனக்கு இன்னும் புரியவில்லையா கணிக்கண்ணனுக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாதான் வெளியே போ சொல்லிட்டார் கணிக்கண்ணனுக்கு இடம் இல்லைன்னா எனக்கு இந்த ஊர்ல என்ன இடம் எனக்கும் இடம் இல்லை நானும் வெளியே போறேன் நானும் போகிறேன் கணிக்கண்ணனும் போகிறேன்னா உனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை நீயும் எங்களோட வா இந்த பாய் ஒன்று போட்டு வச்சிருக்கிற பாரு இந்த பாயையும் எடுத்துக்க சுருட்டிக்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு தன்னுடைய அழகு தமிழில் பெருமாள்கிட்ட பாடுறார் அந்த பாசுரத்தை பாருங்கள் கணிக்கண்ணன் போகின்றான் காமறு பூங்கச்சி கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவன்யான் செல்கின்றேன் நீயும் உன்றன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் நீ மட்டும் எதுக்கு படுத்திருக்கிற வா போகலாம் அப்படின்னு மூணு பேருமா கிளம்பி அங்கிருந்து புறப்பட்டு நடந்தே போகிறாங்க போனால் இரவில் தங்கணும் இல்லை பொழுது இருட்டி போச்சு தங்குவதற்காக அவர்கள் ஒரு ஊரை தேர்வு செய்து அந்த ஊரிலே அவர்கள் தங்குகின்றார்கள் அந்த இரவு பொழுது தங்கிவிட்டு மீண்டும் காலை அவர்கள் புறப்படணும் அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது இரவு முழுக்க இவங்க தங்குனாங்கல்ல யார் பெருமாள் தாயார் அவரோடு திருவழிசை ஆழ்வார் கணிக்கண்ணன் இவங்க தங்குனதுனால அந்த ஊருக்கு என்ன பேர் ஓரிரவு இருக்கை அப்படின்னு அங்கே பேர் ஏற்பட்டது இன்றைக்கும் அது இருக்குது ஓரிரவு இருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் இரவு கழித்து விட்டு காலையில் பொழுது விடிந்தது காலையில் பெருமாள் இல்லை ராத்திரியே பாய சுருட்டிட்டு போயிட்டார் இது தான் செய்த தவறுதான் என உணர்ந்த மன்னன் தன்னுடைய மனைவியோடு மற்ற அனைவரோடும் ஓரிரவிற்கைக்கு வந்து பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் செய்தது தவறு அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு மறுபடியும் திருமழிசை ஆழ்வார் பெருமாளை பார்த்து என்ன சொல்றாரு சரி அவர்தான் மன்னிப்பு கேட்டுட்டாருல்ல மீண்டும் பாயை சுருட்டிக்கொள் நாம் காஞ்சிபுரத்திற்கே செல்லலாம் என அவரை அழைத்து கொண்டு வந்து மீண்டும் அவர் காஞ்சிபுரத்தில் பள்ளி கொண்ட கோலத்தோடு அருள் புரிந்தார் இன்றைக்கும் அந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என பெயர் பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என திருப்பெயர் ஏற்பட காரணமாக அமைந்தவர் இந்த திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய கணிக்கண்ணனுக்கு இடம் இல்லை என்றபோது போது தனக்கும் இல்லை உனக்கும் இடம் இல்லை வா என அழைத்தபோது பெருமாள் பாயை சுருட்டிக்கொண்டு வருவாரேயானால் இவருடைய பக்தி எத்தனை உயர்ந்தது அப்படின்னு நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அத்தனை உயர்ந்த ஆற்றல் படைத்தவர் இந்த திருமழிசை ஆழ்வார் இந்த திருமழிசை ஆழ்வார் இறைவனை நினைத்து பல பாசுரங்களை பாடி அருளியிருக்கின்றார் அதில் திருச்சந்த விருத்தம் என்பதில் நூற்றி இருபது பாடல்களும் நான்முகன் திருவந்தாதி என்பதில் தொண்ணூற்றி ஆறு பாடல்களும் நமக்கு அமைந்திருக்கின்றது அற்புதமாக பெருமாளை பாடி பரவிய பக்தி ரசம் சொட்டக்கூடிய அந்த பாடல்கள் பெருமாளுக்கு இணையான தெய்வம் வேறு இல்லை என்பதை ஆழமாக பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களை உடையதாக பாசுரங்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றது இப்படி தோறும் சென்று பெருமாளை பாடி பரவி வழிபட்ட அந்த திருமழிசை ஆழ்வாரினுடைய கருணை நம் எல்லோருக்கும் பரிபூரணமாக துணை புரிய வேண்டும் என்று உள்ளன்போடு அவரை நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் சென்னைக்கு அருகே திருமழிசை என்கின்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்த ஊர் பெயரையே தம் பெயராக கொண்டு அருள் புரியக்கூடிய திருமழிசை ஆழ்வாரினுடைய சிறப்புகளை இன்றைய தினம் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இதை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆழ்வாரினுடைய வரலாற்றோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி वणक